இப்போ இந்த பல்லர்கள் மல்லர்கள் என்பதை சொல்லுக்கு என்ன பொருள்? ரெண்டும் ஒன்று தானா அல்லது வெவ்வேறு பொருளா என்ற விளக்கத்தை பாவாணர் கூட சொல்லலை. ஏன் அவர் சொல்லாமல் விட்டாருங்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சொற்களுக்கெல்லாம் வேர்ச்சொல் காட்டியவர் அந்த பல்லர் மல்லருங்கிற சொல்லுக்கு அவர் விளக்கமே கொடுக்கல. என்னை பொறுத்த வரையில் அந்த சொல்லை வந்து நாம் பிரித்து பார்க்கின்ற போது ரெண்டும் வேறு வேறு சொல்லு, ரெண்டு சொல்லுக்கும் வேர் சொல்லே வேறு. அது ரெண்டு சொல்லும் ஒரே பொருளை குறித்தது இல்லை. இப்போ பல்லர் என்ற சொல்லுக்கு பல் என்பது வேர் சொல். பல் என்பதற்கு பள்ளமானது, பல் அம், அம் என்பது நீர்மைத்தன்மை கொண்டது, தண்ணீர்த்தன்மை கொண்டது. அம் பல் அம் என்பது பள்ளமான நீர்த்தன்மை உடைய நிலம் என்று பொருள். பள்ளம் என்பதற்கு அதான் பொருள். இந்த பள்ளத்தில் வேளாண்மை செய்கிறவர்கள் பள்ளர்கள். இதுதான் பள்ளர் என்ற சொல்லுக்கான பொருள். இப்போ மல்லர் என்ற சொல்ல நாம் எடுத்தோம்னா அந்த சொல்லுக்கான வேர் வந்து மல். மல் என்பதற்கு வலிமை, ஆற்றல், திறமை என்று பொருள். இந்த மல் என்ற சொல்லு வீரத்தையும் திறமையையும் ஆற்றலையும் குறிப்பதனால அது மல்லர் என்று நிகழ்வு. மல்லர் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா வீரமுடையவர்கள், ஆற்றலுடையவர்கள், திறமை மிக்கவர்கள் என்றுதான் பொருள். சரி, இந்த ரெண்டு சொல்லும் எப்படி பயன்பாட்டுக்கு வந்தது என்று பார்க்கின்ற பொழுது இந்த இடைக்கால சோழர்கள் வந்து விஜயாலயம் தலைமையில் ஆட்சியை பிடித்த போது சம்புவராயர் உள்ளிட்ட ஏழு படைத்தலைவர்கள் அந்த இடைக்கால சோழர்களுக்கு ஆதரவாக நின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் இங்கே பாண்டிய அரசு வீழ்ச்சி அடைந்தது. அந்த ஏழு படைத்தலைவர்களும் தமிழர்கள். இந்த படைத்தலைவர்கள் இந்த பாண்டியர்களுக்கு ஆதரவாக நின்றிருந்தால் ஒரு பாண்டிய பேரரசு 13ஆம் நூற்றாண்டிலே உருவாகியிருக்கும். அந்த தவறை அந்த படைத்தலைவர்கள் செய்துவிட்டார்கள். ஒப்புக்கு கூட அந்த வடபகுதியில் இருந்த அந்த படைத்தலைவர்கள் பாண்டியர்களுக்கு உதவவில்லை. அந்த சூழ்நிலையில் மதுரை தென் மாவட்டங்களில் இருந்த வேளாண் குடி மக்கள் மன்னர்களிடத்தில் நாங்கள் இருக்கோம், கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களுக்காக போரிடுகிறோம் என்ற அளவில் இந்த வேளாண்மை செய்து வந்த பல்லர்கள் மட்டுமே இந்த பாண்டியர் படையில் நாங்கள் வேறு எந்த ஜாதியும் கிடையாது. இந்த மக்கள் பாதி நாள் 6 மாதம் வேளாண்மை செய்வாங்க, 6 மாதம் சண்டைக்கு போவாங்க. வேளாண்மை செய்யும்போது அவர்கள் பல்லர்கள், போரிடும்போது அவர்கள் மல்லர்கள். இதுதான் அந்த சொல்லுக்கு போகும். அந்த வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய படைத்தலைவர்கள் ஒரு மாபெரும் துரோகத்தை செய்து விட்டார்கள். ராஜராஜனை பற்றி நாம் பெருமையாக பேசுகிறோம். அதை ராஜராஜனை பற்றி யாராவது ஒரு தவறான சொல் சொல்லிவிட்டான், இவன் தமிழனே இல்லைம்பாங்க. நீங்கள் போய் பாருங்கள், அந்த சதய விழாவில் ஏறக்குறைய தமிழ்நாட்டில் என்னென்ன சாதி இருக்கோ எல்லா சாதியும் வந்து அங்கே பேனர் வச்சுருப்பாங்க. அவன் ஒரு சாதியும் கிடையாது, அது வேற. ராஜராஜன் மதுரையை படையெடுத்து வந்தபோது
ஏறக்குறைய மதுரையை சுற்றி இருந்த எல்லா வேளாண் நிலங்களையும் பூண்டோடு அழிச்சிட்டான். அதே போல் அந்த மீனாட்சி அம்மன் கோயிலை தவிர்த்த அனைத்து இடங்களும் சூறையாடப்பட்டன, தீக்கிரையாக்கப்பட்டன. ஏராளமான தமிழ் இலக்கியங்கள் மதுரையில் இருந்ததெல்லாம் எரிக்கப்பட்டன. இதெல்லாம் வரலாற்றில் யாராவது சொல்கிறாங்களா? ஆகவே நம்முடைய பழம்பெருமைகளை எல்லாம் மதுரையில் நம்ம இழந்துட்டோம். ஆக இன்றைக்கு மீண்டெழுகின்ற ஒரு சூழ்நிலை அறிவார்ந்த மக்கள் தலைமையில் வரும்போது அதை பயன்படுத்தி கொண்டு இந்த மீட்பு களம் மீண்டும் மீண்டும் தமிழருடைய வரலாற்றை மீட்டெடுப்பதற்கு பாடுபடும். அந்த பணியை செந்தில் மன்னர் தலைமையேற்று நடத்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.